ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் தாதர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். மார்க்கெட்டு போனால் ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஸ்டேஷன் போய் அங்கே ட்ரெயின் பிடிச்சி தாதர் போகிறோம். ஃபஸ்ட்டுலாம் நடந்து போகிறதுக்கு அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது, சுற்றிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ நடக்கணும் போல இருக்கு. ஆனால் எனக்கு இன்றைக்கி நடக்கணும் போல இல்லை, எனக்கு செம தூக்கமாக இருக்கு, கண்ணு கூட வருவேன், தூங்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும், நடந்து ட்ரெயின் பிடிச்சி ட்ரெயினில் கூட்டமாக இருக்கான்னு பார்ப்போம். இதான் சைனில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே நல்லா இருக்கல, சூப்பராக இருக்கு. பில்டிங் பார்க்கிங்களா, செம ஹைட்டாக இருக்கு, செம ஹைட்டான பில்டிங். ஆக்ரா அப்படி தான் எடுக்காங்கன்னு தெரியலையே. எல்லாரும் சுற்றி சுற்றி பார்க்கும்போது பேசுறதுக்கும் ஆக்சுவலி ஒன்றும் வர மாதிரி இருக்கு, பேசுறதுக்கும் வர மாதிரி இருக்கு. இருந்தாலும் சேனல் ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லாம் பண்ணி தான். இங்கே தான் ஒரு பிவிஆர் தியேட்டர் இருக்கு பாருங்க. என்ன ஒர்க் நடக்க ரொம்ப மோசமாக இருக்கு, ஏதாவது ஹிந்தி மூவி போடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் சயின்ஸ் சர்க்கிள் வந்துடும், சயின்ஸ் சர்க்கிள் அப்புறம் சயின்ஸ் ஸ்டேஷன், அவ்வளோதான். அப்புறம் ட்ரெயினில் போடுதான். இப்போ ரொம்ப கை வலிக்கிறதுனால கொஞ்சம் கழிச்சு. இங்கே ஏதோ ஜுராசிக் வேர்ல்டு படம் போடுது ஐமேக்ஸில் பாருங்க. ஜுராசிக் வேர்ல்டு பார்த்துருக்கே நீ? இது பழைய படம் தானே, புது படம் வந்திருக்கேன். ஜுராசிக் வேர்ல்டுனா, ஜுராசிக் வேர்ல்டு வந்து நான் காலேஜ் படிக்கும் போது நான் பிரவீன் பிரபு மூணு பேர் பார்த்தேன் நினைக்கிறேன். ஆனால் அதே தான் ஜுராசிக் வேர்ல்டு. பானிபூரி சாப்பிடுறது ஃப்ரைடேலேயே மேடம் வந்து பானிபூரி சாப்பிடுறாங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? This is பானி பூரி கடை. ஊருக்குள்ள தனியாக உட்கார்ந்து தனியாக இருந்துக்கிட்டு பானி பூரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சயின்ஸ் ஸ்டேஷன் டிக்கெட் எடுத்தாச்சு. தாதர் இருக்கு ரெண்டு, இது வந்து ஒரு ஸ்டாப் தள்ளி தான், ஒரு ஸ்டாப் தானே உடையில இருக்கு. நீ தெரிஞ்ச நான் தெரிய மாட்டேன், நான் தெரிஞ்ச ஒரு ட்ரெயின் போத. ஐயோ பிடிக்க முடியல, ஃப்ரீயாக போச்சு ட்ரெயின். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு, பரவாயில்ல. இன்னும் டைம் ஆகல, இன்னும் கம்பெனி டைம் மணி தர 4:38. ஸோ இந்த ட்ரெயின் ஃப்ரீயாக போகுது. நெக்ஸ்ட் ட்ரெயின் எப்போ? நெக்ஸ்ட் ட்ரெயின் இதுக்கு அடுத்து வரும்.
அது இப்ப போற ட்ரெயின் போயிட்டு சும்மா மேலே நீ எடுத்த நாப்பிளா தெரியும், நான் எடுத்த நிப்பிளா தெரியும். இப்ப ட்ரெயின் வரும் 4:42. இதுக்கு முன்னாடி வந்த ட்ரெயின் 32. இப்ப 4 நிமிஷத்துல ஒரு ட்ரெயின், இது ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துல ஒரு ட்ரெயின் வந்துட்டே இருக்கும். ஸோ நோ டென்ஷன். சரி, நம்ம ட்ரெயின்ல வரும் ட்ரெயின் போகும். ட்ரெயின்ல விட நல்லா கூட்டமா இருக்குது, பேபி உட்கார்ந்துருக்காங்க. இடம் கொடுத்ததுனால உட்காருதா, இல்லாட்டி அவளை விட்டு தான் நின்றுருப்பான். வழியில் ஏறி இறக்கும் ட்ரெயின் தான் சீக்கிரம் போ. கொஞ்சம் தூரத்தில் மார்க்கெட் எல்லாம் வந்துடும். என்ன எடுக்க போறேன்னு அதெல்லாம் சும்மா போயிட்டு இருக்கோம். என்ன எடுக்க போறோம், எதுவும் போறோம். இப்போது நிறைய ட்ரெஸ், ஆனால் இப்போ நாங்கள் வந்துருக்கிறது ஆக்சுவலி பூ இருக்கிற கடை அப்படி தானே, இந்த ஏரியா ஃபுல்லாக பூவாக இருக்குது. அந்த ட்ரெஸ் இருக்க பக்கம் போல் கிரௌடுங்கிறது பதானம் தெரியும், செம்ம கிரௌடு. இங்கே ஃபுல்லாக இங்கே போனால் இங்கே ஃபுல்லாக கம்மல் கடை, ட்ரெஸ் கடை எல்லாமே இருக்கு, ஜாக்கெட் அப்புறம் என்ன இருக்கு. குட்டி பிள்ளை ஓடுற ட்ரெஸ்ஸா, அது பேபி பிறந்த பிறகு எடுப்போம். செருப்பு கடை வேற உள்ள க்ரௌடா இருக்கு. எல்லாமே கம்மியான பிரைஸ் அப்படிதானே, எவ்வளவு சொல்லுதாங்களோ அவ்வளவு அவ்வளவு நம்ம கம்மியாக்கி வாங்கிடலாம். என்னங்களா டிஷர்ட்ல நல்ல டிஷர்ட் இருக்கு. ஒரு சின்ன ட்ரெஸ் பாத்தியா, ஒரு சைடு மட்டும் தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு, இன்னொரு சைடு நிறைய இருக்கு. பேக்கு என்ன உனக்கு வேணும், உனக்கு வேணும் சாரீஸா? நான் சும்மா பார்த்துட்டு வரேன், நீ டீப்பாக வர்றா பாக்கியாடு. நீ சும்மா வேற ரோட்ல மாட்டோம், பேக் வேற வெயிட்டா இருக்கா, கையை
போன வண்டி வரும்போது ஒரு வீடியோ ட்ரெஸ் எடுக்கல. இந்த வண்டி நல்லா நிறைய எடுத்துட்டு போறோம். நல்லா இருக்கு பாத்தியா? நைட்டியா வாங்கணுமா? எவ்வளோ கேப்பா? முன்னாடி போவோம். வேற எங்கேயா கேப்போம்? இந்த ஆட்டோங்கிற வேற ஊடே வரலாம். சரியில வேற அந்த லைன்ல இருக்கும் நினைக்கிறேன். நைட்டி இருக்கா? வேணாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து பாப்போம். எல்லாமே 100 to 150 ரூபாய்க்கு தான். இது அந்த சைடு போட அங்கேயும் நிறையா இருக்கும். அப்படி ஒவ்வொரு சைடு. சரி, இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணுற பண்ணிட்டு அப்புறம் வீடியோ எடுப்போமா? இங்கே பற்றியா கம்மல் பொம்மை எல்லாம் இருக்குது. சரி, அப்படியே மசாலா தோசை சாப்பிட வந்தாச்சு. சேம் ஹோட்டல், சேம் மசாலா தோசை. என்ன பர்ச்சேஸ் பண்ணுவோம்னா 2 நைட்டு மேடம், வேறு ஒன்றுமே இல்லை. அதோட வீடு பரவாயில்ல. ஷாப்பிங்லாம் முடிஞ்சிட்டு முடிஞ்சு வந்தாச்சு. என்ன பண்ணோம்? என்ன பண்ண சொல்லு? ஒரு சாரி, 2 நைட்டி வாங்கிட்டோம். அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து இறங்கி சயின்ஸ் ஸ்டேஷனில் இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு நடந்து போகணும். டயர்டாக இருக்கிறதுனால எனக்கு கேட்கும் மனுக்கு அவங்களுக்கு எப்படி கேட்கும்? சரி, ஓகே.